அபாயம் எச்சரிக்கை தொடரும் மின்கட்டண உயர்வு பொது நலன் கருதி மின்சாரத்தை தொட்டாலே ஷாக் அடிக்கும் நிலை மாறி மின்கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் நிலை வந்திருக்கிறது. எச்சரிக்கை, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரூபாய் மாறுகிறது. புதிய கட்டண விவரம் இதோ. நூறு யூனிட்டுகளுக்கு கட்டணம் எதுவும் இல்லை. 200 யூனிட்டுகளுக்கு 2.25 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டு 225 ரூபாய் என்று வருகிறது. 300 யூனிட்டுகளுக்கு 4.50 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டு 675 ரூபாய் என்று மாறுகிறது. 400 யூனிட்டுகள் 4.50 ரூபாய் என்றும் 500 யூனிட்டுகள் வரை 1,125 ரூபாய் என்றும் கணக்கிடப்படுகிறது. 500 யூனிட்டுகளுக்கு மேல் 6 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டு 1,725 ரூபாய் என்று மாறுகிறது. 500 யூனிட்டுகளுக்கு மேல் 600 யூனிட்டுகள் வரை 8 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டு 2,030 மற்றும் 2,750 என்று மாறுகிறது. 700 யூனிட்டுகள் 9 ரூபாய் என கணக்கிடப்பட்டு 3,650 என்று மாறுகிறது. 800 யூனிட்டுகள் 9 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டு 4,550 ரூபாய் என மாறுகிறது. 900 யூனிட்டுகள் 10 ரூபாய் என கணக்கிடப்பட்டு 5,550 ரூபாய் என்று மாறுகிறது. 1,000 யூனிட்டுகள் 10 ரூபாய்க்கு மேல் கணக்கிடப்பட்டு 6,550 ரூபாய் என்று மாறுகிறது. 1,100 யூனிட்டுகள் 11 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டு 7,650 என்று மாறுகிறது. கவனம் தேவை. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 8, 9, 10, 11 என்று மாறுகிறது. எச்சரிக்கை, பொது நலன் கருதி மின்சார சிக்கனம் தேவை இக்கணம் அல்ல, தேவை எக்கணமும். வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் மின் விசிறிகள் ஓடுவதையோ மின் விளக்குகளை எரிவதையோ ஒருபோதும் அனுமதிக்காதீர். மின்சாரம் என்பது மனிதனின் கண்டுபிடிப்பு தான், அது மனிதனுக்கானது தான். அதே நேரத்தில் மின் விரயம் என்பது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. கவனமுடன் கையாளவும். பொது நலன் கருதி